வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தை வரம் தரும் புரோட்டாசி விளக்கு பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை வரத்திற்காக காத்துட்ருக்கும் பெண்கள், வருகின்ற புரோட்டாசி மாதத்திலிருந்து கண்டிப்பாக இந்த ஒரு விளக்கை நீங்கள் வியற்றிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுடைய குழந்தை வரமானது பெருமாளோட அருளால் வந்து உண்டாகும். இந்த வருடத்தின் 2022 புரோட்டாசி என்று ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 18/9/2022 ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கின்றது. இந்த ஒரு நாளில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை வரத்திற்காக காத்துட்ருக்கும் தம்பதி புரோட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாளிலிருந்து நீங்கள் இந்த புரோட்டாசி விளக்கை நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏற்றி வழிபட்டால், நிச்சயம் உங்களுடைய நீண்ட நாள் வரமான, நீண்ட நாள் கனவான உங்களுடைய குழந்தை வரமானது கண்டிப்பாக இந்த புரோட்டாசி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு வந்து தரிக்கும். சரி, அந்த புரோட்டாசி விளக்குன்றதை எப்படி ஏற்ற வேண்டும், எப்படி வழிபாடு செய்யணுன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். முதலில் புரோட்டாசி முதல் நாள் பிறக்கக்கூடிய நாளன்று இந்த விளக்கு ஏற்றுங்க. அதற்கப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஒரு புரோட்டாசி விளக்கை ஏற்றி உங்களுடைய குழந்தை வரத்திற்காக மனதார வேண்டிக் கொள்ளுங்க. புரட்டாசி முதல் நாள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு, அலமேலு தாயாருடன் இருக்கக்கூடிய வெங்கடேஷ பெருமாள், அதாவது பெருமாளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருக்கு பூக்களால் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் வந்து துளசி மலர்களால் நீங்கள் வந்து அவரை அர்ச்சனை செஞ்சுருங்க. அர்ச்சனை செஞ்சுட்டு என்ன பண்ணுங்கள், பஞ்சமுகு விளக்கு அதாவது குத்து விளக்கு இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை அறையில் ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சதும் என்ன பண்ணுங்கள், அன்றைய நாள்குரிய ராகுகாலம் யமகண்டம் நேரம் தவிர்த்து இந்த ஒரு விளக்கே வந்து ஏற்றுங்க. அது என்ன விளக்குன்னு கேட்டிங்கன்னா, மாவிளக்கு. கட்டாயம் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கிட்டே நீங்கள் வந்து மாவிளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால், நிச்சயம் உங்களுடைய புத்திர செல்வமானது நீங்கள் வேண்டிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதற்கான தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய நீங்கள் வேண்டிய வரமானது வந்து கிடைக்கும். மாவிளக்கு எப்படி ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா, அரிசி மாவு அது கூட வெள்ளம் நீங்கள் வந்து சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. அது கூட தண்ணீர் சேர்ந்து பிசையாமல் என்ன பண்ணுங்கள், இளநீர் தண்ணீரை எடுத்துக்குங்க. அரிசி மாவு, வெல்லம், இளநீர், தண்ணீர், இந்த மூன்றுத்தையும் நன்றாக பிசைஞ்சு என்ன பண்ணுங்கள், ஒரு விளக்கு போல் நீங்கள் வந்து தயார் செஞ்சுக்கோங்க. அதற்கு நடுவில் வந்து நீங்கள் குழி பண்ணி அதில் வந்து நெய் வந்து விட்டு திரி போட்டு நீங்கள் வந்து பெருமாள் படத்திற்கு முன்பாக நீங்கள் வச்சு விளக்கேற்று நெய்வேத்தியம் செய்வதாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல், வடை, அதுக்கப்புறம் எள் சாதம் நீங்கள் வந்து பெருமாளுக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து படைக்கலாம். சப்போஸ் உங்களால் நெய்வேத்தியம் எதுவும் படைக்க முடியலன்னா, நீங்கள் வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா துளசி தண்ணீர் மட்டும் கூட அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து வைத்து வழிபடலாம். துளசி தண்ணீரை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், மனதார உங்களுடைய வரத்துக்காக, உங்களுடைய குழந்தை வரத்துக்காக கணவன் மனைவி இரண்டு பேரும் நீங்கள் வந்து முதல் நாளில் இந்த மாவிளக்கை ஏற்றி அலமேலு தாயார்கிட்டையும் நீங்கள் வந்து பெருமாள் சுவாமிகள்கிட்டையும் நீங்கள் மனதார குழந்தை வரத்திற்காக வேண்டுங்க. இந்த புரட்டாசி மாதத்திற்குள் எங்களுடைய குழந்தை வரத்திற்கு என்னென்ன தடைகள், என்னென்ன உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத விதமாக சீக்கிரத்தில் மறைந்து சீக்கிரத்தில் சரியாகி எங்களுடைய குழந்தை பாக்கியமானது எங்களுக்கு கிடைக்க வேண்டும் பெருமாள் சுவாமிகளேன்னு சொல்லிட்டு, சுவாமிகளுடைய மந்திரங்கள் மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச சோஸ்திரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி மனதார வந்து பெருமாள் கிட்ட வந்து வேண்டிக்கங்க. வேண்டிட்டு பூஜை எல்லாம் நிறைவு செய்தவுடன் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் அந்த மாவிளக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு படிஞ்சிருக்கும், அதை மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், திரியெல்லாம் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுட்டு அந்த மாவிளக்கை அப்படியே நீங்கள் வந்து அதற்கூட வந்து தேங்காய் மட்டும் கொஞ்சமாக நீங்கள் துருவி போட்டு அதை அப்படியே பிசைஞ்சு உங்களுடைய வீட்டில் நீங்கள் வந்து மாவிளக்கு போடுறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதையே நீங்கள் வந்து பிரசாதமாக வந்து கொடுக்கலாம். அதை எல்லாருமே எடுத்து ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட, நீங்களும் அதை வந்து நீங்களும் உங்களுடைய கணவரும் வந்து பிரசாதமாக வந்து எடுத்துக்கோங்க. இதே முறைப்படி நீங்கள் கோவிலில் சென்று நீங்கள் மாவிளக்கு போடுறதா இருந்தீங்கன்னா கோவிலில் மாவிளக்கு போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அந்த மாவிளக்கு உங்களுடைய வீட்டுக்கு பத்திரமாக அணையாமல் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன முறைப்படி அந்த மாவிளக்கில் தேங்காய் துருவி நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் பிரசாதமாக வழங்கலாம். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட. கோவிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு போட்டு மனதார வேண்டிட்டு அதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்றதுன்றது உங்களுடைய குழந்தை வரத்தை நீங்கள் வந்து பெருமாள் சுவாமிகளிடம் வேண்டி உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து வருவதாக வந்து ஒரு அர்த்தமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நிச்சயமாக குழந்தை வரத்திற்காக காத்துட்ருக்கும் தம்பதியர், உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறணும், இல்லை வந்து உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை குழந்தை வரம் மட்டும் கிடையாது, திருமண பாக்கியம் தள்ளி போகிறவங்க மற்ற அனைவரும் வந்து கண்டிப்பாக
குறிப்பாக இந்த மாவிளக்குன்றது புரட்டாசி நாள் தொடங்கக்கூடிய முதல் நாளில் வந்து ஏற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் வந்து இதே மாவிளக்கு பூஜை முறையை நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.